Hi friends, welcome to Millennium Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல வீட்ல டெய்லி யூஸ் பண்ற அஞ்சு இன்கிரிடியன்ட் வச்சு பனானா ஸ்வீட் ரெசிபி செய்ய போறோம். இத வந்து நம்ம கோதுமை மாவுன்னு சொல்லலாம். கோதுமை மாவு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் 200 கிராம் கோதுமை மாவு, ஒரு பெரிய சைஸ் வாழைப்பழம், எந்த வாழைப்பழம் வேணா எடுத்துக்கலாம், 150 கிராம் குண்டு வெல்லம், குண்டு வெல்லத்தை இப்படி சீவி எடுத்து வச்சுக்கோங்க, 1 டேபிள்ஸ்பூன் ஏலக்காய் பவுடர், 1 டேபிள்ஸ்பூன் வெள்ளரவை. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த 200 கிராம் கோதுமை மாவை மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். ஏன் நம்ம மிக்சி ஜாரில் ஆட் பண்ணுறோன்னா, நீங்கள் கையில் போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணும்போது நிறையா கட்டிகள் வரும், அந்த கட்டிகள் வராமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம வந்து மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ அடுத்தது நம்ம துருவி எடுத்து வச்சுருந்த 150 கிராம் குண்டு வெல்லம், ஒரு பெரிய சைஸ் வாழைப்பழம். இப்போ இது மூணையும் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒன்றா சேர்த்து அரைச்சதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம். நீங்கள் வந்து நல்லா மாவு பதத்துக்கு வர மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நான் அரைச்சிட்டு உங்களுக்கு பதம் எப்படின்னு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், அரைச்சாச்சு. இதை அரைக்கிறதுக்கு எனக்கு 1.5 டம்ளர் தண்ணி தேவைப்பட்டுச்சு. நீங்கள் நல்லா இது மாவு பதத்துக்கு வர மாதிரி அரைச்சிக்கோங்க. நல்லா நம்ம இப்படி கையில் எடுத்து ஊற்றுற மாதிரி அரைச்சி வச்சுக்கணும். இதை நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம 1 டேபிள்ஸ்பூன் ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம், 1 டேபிள்ஸ்பூன் வெள்ளரவை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஏன் இதில் வாழைப்பழம் ஆட் பண்ணுறோன்னா, அப்போ தான் நமக்கு அப்பம் வந்து நல்லா சாஃப்டாக வரும். சப்போஸ் உங்களுக்கு மாவு கெட்டியாக இருந்துச்சுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 200 கிராம் கோதுமை மாவுக்கு எனக்கு 1.5 டம்ளர் தண்ணி தேவைப்பட்டுச்சு. மாவு எனக்கு வந்து இந்த பதத்தில் இருக்குது. நீங்களும் இந்த பதத்தில் வர வரைக்கும் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, கோதுமை அப்போ நமக்கு இப்போ ரெடி ஆகிடுச்சு. அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் நம்ம அப்பத்தை ஒன்றுன்னா ஊற்றி எடுத்துக்கலாம். நல்லா இப்படி குழி கரண்டியாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் அப்போ நமக்கு நல்லா குழியாக வரும். கடையை உங்களுக்கு பெருசாக இருந்ததுன்னா நீங்கள் ஒரே டைமில் 5 கூட ஊற்றிக்கலாம். நல்லா இப்படி தனித்தனியாக ஊற்றிக்கோங்க, ஒன்றோட ஒன்றும் ஒட்டாமல் ஊற்றிக்கோங்க. பாருங்கள், இப்போ நம்ம நல்லா வாழைப்பழம் ஆட் பண்ணனால நல்லா அப்பம் வந்து மெது மெதுன்னு இருக்குது. அப்பப்போ இப்படி திருப்பி போட்டுக்கோங்க. பாருங்கள், அப்போ நமக்கு நல்லா இப்போ உப்பி வந்திருக்கு. நமக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் நேரம் அடுப்பிலே வச்சுருக்கலாம். இப்போ பொன்னிறமாக ஆயிடுச்சு. இதை நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம். நம்ம இதில் வாழைப்பழம்லாம் ஆட் பண்ணியிருக்கனால நல்லா இது ஒரு ஆரோக்கியமான உணவு. பனானா ஸ்வீட் ரெசிபி ரெடி. பாருங்க, அப்போ எவ்வளோ அழகாக சாஃப்டாக வந்திருக்குன்ட்டு. வாழைப்பழம் வேஸ்ட் ஆகுதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. இந்த மாதிரி அப்போ செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க, குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட கமெண்ட்டை போஸ்ட் பண்ணுங்கள், என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.